ஹாங்காங் ஜனநாயக ஆதரவாளர்கள் மீது சீன ஆதரவு வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹாங்காங் அரசுக்கு எதிராக கடந்த 7 வாரங்களுக்கு மேல் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நகரின் யுவன்லாங் ரயில் நிலையத்தில் போராட்டக்காரர்கள் மீது வெள்ளை சட்டை அணிந்த ஒரு கும்பல் பிரம்பு மற்றும் இரும்பு தடிகளை கொண்டு கடுமையாக தாக்கியது. இதில் 45 பேர் படுகாயமடைந்தனர். தாக்குதல் நடத்திய சீன ஆதரவாளர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் வன்முறை கும்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹாங்காங்கில் ஏராளமானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போராட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதித்திருந்த நிலையில் தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீசி போராட்டக்காரர்களை கலைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.